Taste the Daily. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அதை செய்வோம் இதை செய்வோம் என பொய்களை மூட்டை மூட்டையாய் கொட்டி ஆட்சிக்கு வந்த திறனற்ற திமுக சென்னை மக்களை வெள்ளத்தில் இருந்து காக்க 4000 கோடியில் மழைநீர் வடிகால் அமைக்கப் போகிறோம் என வாய்ச்சவடால் விட்டு ஏனோ தானோவென வடிகால்வாய் பணிகளை செய்து வருகிறது. சென்னைக்கு ஆரஞ்ச் அலர்ட் விடுத்திருக்கிறது வானிலை ஆய்வு மையம். இதனால் உயிரை கையில் பிடித்து கொண்டு என்னாகுமோ ஏதாகுமோ என அச்சத்தின் உச்சிக்கே சென்றுள்ளனர் சென்னை வாசிகள். காரணம், கடந்த காலங்களில் திமுகவின் அலட்சியத்தால் சென்னைக்கு நடந்த துயரங்கள் அப்படி. ஸ்டாலினின் திறனற்ற திமுகவால் 2021 முதலே சென்னையில் வெள்ள பாதிப்புகள் அதிகமாக காணப்படுகிறது. சென்னை மக்களை வெள்ளத்தில் இருந்து காக்க 4000 கோடியில் மழைநீர் வடிகால்வாய் அமைக்கிறோம் என கடந்த 3.5 ஆண்டுகளாக 99% முடித்துவிட்டோம், 90% முடித்துவிட்டோம், 80% முடித்துவிட்டோம் என காலம் கடத்தி கொண்டிருக்கிறது ஆளும் திறனற்ற திமுக அரசு. எவ்வளவு மழை பெய்தாலும் சென்னையில் ஒரு சொட்டு மழைநீர் தேங்காது என ஆட்சியாளர்கள் கூறிய பொய்களால் கடந்த ஆண்டு சென்னை வெள்ளத்தில் தத்தளித்த காட்சிகள் உலகம் அறியும். திறனற்ற திமுக அரசு புயல் மழைக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மீட்பு பணிகளையும் முறையாக செய்யாததன் விளைவால் கடந்த ஆண்டு சென்னை மக்கள் பல துயரங்களை அனுபவித்தனர். கொதித்தெழுந்த சென்னை வாசிகள் கேள்வி கேட்டபோது, வரலாறு காணாத மழை, ஆற்று நீரை கடல் நீர் உள்வாங்கவில்லை, 4000 கோடி மழைநீர் வடிகால்வாய் 20 சென்டிமீட்டர் மழைக்கு தான் தாங்கும், 40 சென்டிமீட்டர் மழைக்கு தாங்காது என்றெல்லாம் கதைகளை அள்ளி வீசியது ஆளும் திறனற்ற திமுக. கடந்த 2015 அதிமுக ஆட்சியில் வரலாறு காணாத மழை பெய்தபோது முன்னாள் முதல்வரும் முன்னாள் அமைச்சர்களும் களத்தில் இறங்கி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை துரிதப்படுத்தி வெள்ளத்தில் இருந்து மக்களை காப்பாற்றினர். 3.5 ஆண்டுகள் கடந்தும் மழைநீர் வடிகால்வாய் பணிகளை திமுக கிடப்பில் போடுவது ஏன்? கடந்த கால வெள்ள பாதிப்பில் இருந்து இன்னும் பாடம் கற்கவில்லையா திமுக? அதிகளவு மழை பொழிவு இருக்கும் என எச்சரித்தும் ஸ்டாலின் அரசு அலட்சியமாக இருப்பது ஏன்? இந்த ஆண்டாவது சென்னை மக்களை பாதுகாக்குமா திமுக என்பதற்கு காலம் பதில் சொல்லும்.